ഹീറോയുടെ വിശേഷങ്ങളുമായി ശ്രീകാന്തും തലൈവാസിൽ വിജയും ചേരുന്നു. ഇരുവർക്കും സ്വാഗതം എൻ്റർടൈൻ ന്യൂസിലേക്ക്. ശ്രീ തലൈവാസിൽ വിജയ് വീണ്ടും പൃഥ്വിരാജിനൊപ്പം ഒരു ചിത്രം വരുന്നു. നേരത്തെ തേജാഭായി ഒരു കോമഡി ട്രാക്കിലുള്ള പടമായിരുന്നു, ഹീറോ ആക്ഷൻ ട്രാക്കിൽ. എങ്ങനെയുണ്ട് താങ്കളുടെ ക്യാരക്ടർ? Yeah, good evening to everyone. തേജാഭായ് വാസ് എ ഡിഫറെൻ്റ് കൈൻഡ് ഓഫ് എ ഫിലിം ആൻഡ് ഹീറോയിലെ ഇത് ഒരു വളരെ ഒരു ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടർ ഞാൻ അഭിനയിച്ചിരിക്കതിൽ. വളരെ ഒരു ഇമ്പോർട്ടൻ്റ് ആയ ഒരു ലിവിങ് ക്യാരക്ടറാണ് അത്. സോ അത് ഇപ്പോൾ നാളെ തിയേറ്ററിലേക്ക് എത്തുമ്പോൾ എല്ലാവർക്കും ഒരു ഏത് ക്യാരക്ടറിനെ എന്തെങ്കിലും ഇപ്പം ഞാൻ പറഞ്ഞെങ്കിൽ അത് സസ്പെൻസ് ഉടഞ്ഞു പോകും. എ വണ്ടർഫുൾ ക്യാരക്ടർ. എൻ്റെ മലയാളം കരിയറിൽ എങ്ങനെയായിട്ട് ഒരു യുഗപുരുഷൻ ഒരു മേൽവിലാസം ഒരു ഇമ്പോർട്ടൻ്റ് ക്യാരക്ടർ ഡിഫറെൻ്റ് ആയിട്ട് കിട്ടിയതോ അങ്ങനെയപ്പോൾ ഈ ഹീറോയിലെ ഒരു വെരി ലവ്ലി ആൻഡ് ഡിഫറെൻറ്റ് ക്യാരക്ടർ ഐ ഹാവ് ഗോട്ട്. എന്തായാലും സസ്പെൻസ് കളയണ്ട. ശ്രീകാന്തിലേക്ക്. ശ്രീകാന്ത്, നൻപൻ എന്ന സിനിമയിലൂടെ ശ്രീകാന്ത് വീണ്ടും മലയാളികൾക്ക് ഒരിക്കൽ കൂടി പ്രിയങ്കരനായ ആളാണ്. ഉപ്പുകണ്ടം ബ്രദേഴ്സിന് ശേഷം വീണ്ടും ഒരു മലയാള സിനിമയിൽ അഭിനയിക്കുന്നു. മലയാളമൊക്കെ പഠിച്ചോ? മലയാളത്തിലെ അഭിനയം എളുപ്പമായോ? വെൽ, എല്ലാവർക്കും എന്നുടേ വണക്കം, എന്നുടേ ആശംസകൾ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை மலையாள படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. மலையாளி பிரேட்சகர்கள் எல்லாரையும் வந்து மீண்டும் ஒரு முறை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த ஹீரோ படத்தின் மூலியமாக. அண்ட் என்னோட பண்ண படங்கள்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த சென்ஸ் பண்ண கேரக்டரில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து புதுசாக இருக்குது எனக்கு. பண்ணும்போதே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த வகையில் தேங்க்ஸ் டு தீபன் சார் அண்ட் த டீம் ஆஃப் ஹீரோ. ശ്രീ ശ്രീകാന്ത്, ബോസ് പോലെയുള്ള ആക്ഷൻ ചിത്രങ്ങളിൽ ഹീറോയായ ആളാണ്. ഇത് ഹീറോ ഡ്യൂപ്പുകളുടെ കഥ പറയുന്ന സിനിമയാണ്. ഡ്യൂപ്പിനെ ഉപയോഗിച്ചിട്ടുണ്ടോ സിനിമയിൽ? കണ്ടിപ്പാ യൂസ് പണാ ഇരിക്കേ മുടിയാതുങ്ക. നാനും വന്ന് എല്ലാ പടത്തിലും ഒന്നേ ഒന്ന് യോസിപ്പ എല്ലാ സ്റ്റണ്ടും നാനേതാ പണു നാനേതാ പണുന്നു. ബട്ട് എല്ലാത്തിക്കും ഒരു ഒരു ലിമിറ്റ് ഇരിക്കും. ചില നേരത്തിൽ വന്ന് അത് മീറി പണ മുടിയാതെ ചില കട്ടായങ്ങൾ ഇരിക്കും. വേരിയസ് തിങ് റീസൺസ് വൈ വി കാൻ ഡു ഇറ്റ്. ஸோ அந்த வகையில் சில நேரத்தில் வந்து கண்டிப்பாக பாடி டபுள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த ஸ்டண்ட்மேன் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த கிரெடிட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தோ ஸ்டண்ட்மேன் ஹூ பீன் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் பீன் பார்ட் ஆஃப் மை திஸ் ஜேர்னி, சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. இனி டியூப்பினை யூஸ் செய்யாதிருக்கான ஒரு சிரமம் உண்டாகுமோ? என்றைக்குமே டூப் யூஸ் பண்ணலன்னா கஷ்டங்கள் இருக்கும். ஏன் இருக்காது சொல்லுங்கள். திடீர்னு 80 மாடிலேருந்து குதிக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியாமல் போகும். பட் அவங்களால முடியலாம். அவங்களுக்கு அந்த செகண்ட் தாட் இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செகண்ட் தாட் இருக்கும். ஒரு காலகட்டத்து வரைக்கும் நானே எல்லா ஸ்டண்ட்டு நானே பண்ணணும்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணியிருக்கேன். பட் ஆக்சிடென்ட்ஸ் மேக் யூ திங்க் ட்வைஸ். ஏன்னா நம்மளை நம்பி நிறையா படங்கள் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நமக்கு நம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பழைச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர்ஸ் வந்து உங்கள் மேலே இட் ஸ்டார்ட் ரன்னிங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, வி ஆர் நாட் வெல் ட்ரெயின் டு டூ சர்டன் ஸ்டண்ட்ஸ், தே ஆர். ஸோ அந்த வகையில் விட்டு கொடுக்குறது நல்லது தாங்க. ஏன்னா நம்மளுக்கும் ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. ஸோ வி ஷுட் லெட் ஈச் அதர் யூனோ டூ தேர் ஓன் ஒர்க். திருச்சி வராம் ஸ்ரீ தலைவாசல் விஜய் யுகபுருஷன் போல ஒரு வலிய சித்திரத்தில் மலையாளத்தின் ஒரு வலிய கதாபாத்திரமாக அபினிச்ச ஆளான தாங்கள். பின்ன மட் வேஷங்களில் அபினிக்கணும். ஆ சினிம இப்போழும் താങ്കൾക്കൊപ്പമുണ്ടോ? യുഗപുരുഷനിലെ ശ്രീനാരായണ ഗുരു എന്ന കഥാപാത്രം. ഹാ, ഐ സോറി, എനിക്ക് മനസ്സിലായില്ല. ഐ മീൻ ഐ ഡിഡ്ന്റ് ഹിയർ യു പ്രോപ്പർലി. യുഗപുരുഷൻ എന്ന സിനിമയിലെ ശ്രീനാരായണ ഗുരുവിന്റെ ക്യാരക്ടർ താങ്കൾ വളരെ മനോഹരമായി ചെയ്തതാണ്. ആ കഥാപാത്രം ഇപ്പോഴും മനസ്സിലുണ്ടോ? ആ കണ്ടിപ്പായിട്ട്. ഒവ്വൊരു ദിവസവും ആ കഥാപാത്രം എനിക്ക് മനസ്സിൽ വരും. എന്തെങ്കിൽ ഞാൻ ഇരിക്കുന്ന സ്ഥലമാണ് ചെന്നൈയിലെ പുരുഷവാക്കത്തിലെ നാരായണ ഗുരുവിന്റെ ഒരു സ്റ്റാച്യു ഉണ്ട് അവിടെ. ஸோ அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஐ யூஸ் டு நோஸ்டாலஜிக் ஐ ஐ ஃபீல். ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆகி ஆ படம் அபிநயிச்சு வளர எனக்கு கேரளத்தில் ஒரு பேர் கிட்டி, அவார்டும் கிட்டி. ஸோ ஹவு கேன் ஐ ஃபர்கெட் நாராயண குரு? ஐ கே நாட் ஃபர்கெட் நாராயண குரு, நோ வே. ஹீரோயில் பிருத்விராஜின் மாஸ்டர் ஆகிட்டான வரது என்ன அறியுது. மாஸ்டர் ஆகும்போல் டியூப்புகள மாஸ்டர் ஆகிட்டு எங்கேயுண்டாயிருந்து அனுபவம்? ഈ കഥാപാത്രം ഒരു വലിയ ഒരു ഇൻറ്റൻസ് റോളാണ്. വേരിയസ് ഷെയ്ഡ്സ് ഓഫ് എമോഷൻസ് ഇരിക്കുന്ന ഒരു കഥാപാത്രമാണ് ഇത്. എനിക്ക് ദീപൻ പറയുമ്പോൾ പിന്നെ പൃഥ്വി പറയുമ്പോൾ പറയുമ്പോൾ എനിക്ക് വളരെ, ബിക്കോസ് ഒരു ഇൻറ്റൻസായിട്ട് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ഐ ഷുഡ് നോ ദ ഇൻറ്റൻസിറ്റി ഓഫ് ദ മലയാളി ക്രൗഡ് ഹിയർ.
எங்கே செய்யும்னு. ஸோ ஐ ஃபெல்ட் அ லிட்டில் ஷேக்கி இன் த பிகினிங், பட் தீபன் அண்ட் பிருத்விராஜ் அண்ட் வினோத் த ரைட்டர், தே கேம் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். என்னங்கில் எனக்கு அவர் மனசிலே வச்சிருந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு மேக்கப்பிட்டு வரும்போது 80% கிட்டேன்னு பிருத்வி பறஞ்சு. ஸோ ஹாஃப் த பேட்டில் இஸ் ஒன், அண்ட் தென் த பேலன்ஸ் 20% ஆர் 30% ஐ ஹாவ் டு புட் இட் இன் மை டயலாக்ஸ் அண்ட் மை பர்ஃபார்மன்ஸ். அப்போ நான் செய்யும்போது இது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஷேடில் இருக்கிற ஒரு கேரக்டரான, அப்போ ஆ டெக்னீஷியனோட நான் ஒரு படம் அபிநயிச்சிருக்கும். ஸோ அவரை கொஞ்சம் ஐ ட்ரை டு கெட் ஹிஸ் பாடி லாங்குவேஜ் லிட்டில் பிட். இட் வாஸ் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ், வண்டர்ஃபுல். இட் வாஸ் எனக்கு வளர ஒரு சேலஞ்சிங் ரோலாக இருந்திருந்தது. எந்தெங்கில் ஆல் த பிக் கைஸ் அது பிருத்விராஜ் உண்டு, பின்ன ஸ்ரீகாந்த் உண்டு, பின்ன நெடுமுடி வேணு சார், அனூப் மேனன், கோட்டையம் நேஸ், லாட் ஆஃப் பீப்புள். ஸோ வளர நன்னாயிட்டு இருந்த கேரக்டர் எனக்கு. அண்ட் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு தீபன் அண்ட் விஜயகுமார் சார் அண்ட் ஹிஸ் ஹோல் டீம். தே கேம் மீ லாட் ஆஃப் சப்போர்ட் டு யூனோ வளர ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் என்னை வச்சு. பின்ன கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம இருக்கும்பொழுது பர்ஃபார்மன்ஸ் செய்கிறது அத்த ஒரு வலிய கஷ்டமான விஷயம் அல்ல. பிரதீட்சிக்கம் ஸ்ரீகாந்திலேக்ക്. ஸ்ரீகாந்ത് இனி ஆக்ஷன் சித்திரங்களில் பிரதீட்சிக்கம் அதையோ வேற டிஃபரண்டாய கேரக்டர்ஸினே தேடி நடக்குகையான? இல்லை, நிச்சயமாக வெறும் ஆக்ஷன் படங்கள் பண்ணோன்னே மட்டும் இல்லை, விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணோம். ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு வந்து வெர்சடாலிட்டியில் இருக்கணும். தட் இஸ் ஒரு இமேஜ் பைண்டிங்கில் இருக்கக்கூடாது, எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் நான் பண்ண படங்கள்லேருந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து வேறு விதமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அட் தி சேம் டைம் சி, வெறும் ரொமான்டிக் ஃபிலிம்ஸே பண்ணிக்கிட்டு நம்மளுக்கும் செலுத்து போயிடும். ஸோ இடையில எப்பயாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் அமையும் போது நிச்சயமாக பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்ல கதை அமையணும். அந்த கதையில் அந்த ஆக்ஷன் தேவைப்பட்டால் அதை வந்து எடுப்படும். இந்த படத்தில் ஆக்ஷன்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஃபோர்ஸ்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் த மூவி. அது வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி தான் இருக்கும். யூ வில் வாண்ட் இட் அண்ட் சப்ஜெக்டை அந்த பேஸில் இருக்கும்போது ஐ திங்க் இட் கோஸ் பை இட் அண்ட் நல்லா அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் சி, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு கேரக்டர் பண்ணும்போது சின்ன ஹோம்ஒர்க் இருக்கும். இது எந்த ஒரு ஒரு ரியல் லைஃப்பில் யாராவது இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாமா, ஏதோ ஒரு படத்துலேருந்து ஒரு ப்ராப்ளி ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமான்னு யோசிப்போம் நம்ம. எனக்கு இந்த கேரக்டர் பண்ணும்போது புதுசாக இருந்துச்சு என்னென்னா, இந்த மாதிரி யாராவது ஒரு ஆரகண்ட் ப்ராப்ளி ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஒருத்தர் இருப்பாரா அப்படின்லாம் ஒரு யோசனை இருந்தது எனக்கு. நிச்சயமாக எங்கேயாவது இருப்பாங்க, பட் என் கண்ணுக்கு படல. பட் ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் யூனோ இமேஜினிங் திங்ஸ், அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு கூட்டு போயிடும். அந்த இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக வந்து பண்ணணும் போது ஹீ டுக் தி இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஒன் பர்டிகுலர் கேரக்டர். அதை வந்து கொண்டு வரும்போது என்ன ஆகிடும்னா, பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்கும், யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் டு ஆல்சோ, ரைட்? இட் ஹெல்ப்ஸ் யூனோ ஆஸ் இட் சேஸ் ஹாஃப் தி பேட்டில் இஸ் ஆல்ரெடி ஒன். ஸ்ரீகாந்த் பிருத்விராஜுமாய் தமிழிலும் சினிமா செய்துட்டுண்ட், ஆ ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோ மலையாளத்திலேக்கு ஹீரோயிலூடെ எத்தினது? வேல், அப்படி கூட சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் தான் இருக்குது, வி வாண்ட் டு டூ குவாலிட்டி ஃபிலிம்ஸ். அந்த வகையில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பிருத்வியும் அதே மாதிரி தான். நான் வந்து அவர் தெலுங்கில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் யோசிக்கவே இல்லை. நல்ல ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னா, எனக்கு அது பொட்டென்ஷியல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஹி வாஸ் ஓப்பன் ஃபார் இட். அதே மாதிரி தான் ஐ எம் ஆல்சோ ஓப்பன் டு இட். அண்ட் ஐ திங்க் மேபி தட் குட் ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ராப்ளி ப்ராட் அஸ் டுகெதர் அகெயின் இன் திஸ் ஃபிலிம். ப்ராப்ளி இட்ஸ் கிவ் பேக் டைம். சினிமாலையும் இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், நல்ல நட்பு இருக்கணுங்க. ஐ திங்க் தட் இஸ் அவுட் இஸ் கோன் டு கேரி ஆன் ஃபார் அ லாங் விட்டி. நியூ ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கான தமிழிலும் தெலுங்கிலும்? இப்போ தமிழில் வந்து ரெண்டு படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், பாகன்ற ஒரு படம், அதுக்கப்புறம் எதிரியன் மூன்றுன்னு ஒரு படம். மற்ற படங்கள் வந்து இது முடிச்சுட்டு ஐல் பி ஸ்டார்டிங். தெலுங்கில் இன்னும் இல்லை. நான் அடுத்தது இந்த எதிரியன் மூன்றுக்கு பிறகு பண்ண போகிற படங்கள் எல்லாமே பைலிங்குவலாக இருக்க போகுது. ஸோ தெல்வி தமிழ் அண்ட் தெலுங்கு. மலையாளத்தில் நல்ல ஒரு கதை அமையும் போது நிச்சயமாக மலையாளத்திலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மலையாள படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் ஹோப் குட் சப்ஜெக்ட்ஸ் கம் அக்ராஸ். ஹீரோ படம் பார்த்துட்டு ஐ ஹோப் பீப்புள் கம் அவுட் வித் சம் ஃபீட்பேக். ஐ வாண்ட் நோ எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்னோடய பர்ஃபார்மன்ஸ். மலையாளத்திலும் கூடுதல் சான்ஸ் கிட்டுமெந்த பிரதீட்சிக்காம். ஸ்ரீ தலைவாசல் விஜய், தாங்களில் இருந்து இனி ஏதக்கே ரீதியுள்ள கேரக்டர்கள் மலையாளிகளுக்கு பிரதீட்சிக்காம்? யப், டெஃபினெட்லி. மலையாளத்தில் இப்போ ஒரு ரெண்டு ஃபிலிம் கம்ப்ளீட் செய்திருந்தேன் நான். பின்ன பேங்கிள்ஸ்னு ஒரு ஃபிலிம், தென் ஜபாருடைய ஒரு ஃபிலிம். அது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரோல் ஆ ஃபிலிம்லேக்கு. தமிழில் கருவாச்சு, பின்ன புத்தகம், அண்ட் கனடா ஒன் ஃபிலிம். ஸோ த ரோட் இஸ்
க்ளீன் வித் தெர் இஸ் நோ பம்ப்ஸ் தே ஜென்ரல் ஸ்மூத் கோயிங் வளர நன்னாய்ட்டு போயிட்டு இருக்க வண்டி வில் சி ஹவு ஃபார் இட் கோஸ் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் மலையாளத்தில் வலிய ஒரு கதாபாத்திரம் கிட்டியிருந்தோம் ஸோ ஐ ஹோப் திஸ் கைண்ட் ஆஃப் ரன் வில் கண்டினியூ அண்ட் ஹீரோ டெஃபினெட்லி எனக்கு ஒரு வேறு ஒரு பரிமாணத்தை வேறு ஒரு ஆங்கிளில் வந்து எனக்கு வந்து இட் இல் ஷோ டு த பீப்புள் ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபிலிம் வெரி ஈகர்லி ஃபார் இட்ஸ் ரிலீஸ் டுமாரோ அண்ட் ஐ ஹோப் த ஹோல் டீம் குட் லக் காட் பிளெஸ் த ஹோல் டீம் அண்ட் லெட் திஸ் ஃபிலிம் பி அ வெரி 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 பிக் ஹிட் പ്രേക്ഷകരുടെ ഭാഗത്ത് നിന്ന് ഞങ്ങളും പറയുന്നു ഗുഡ് ലക്ക് ഹീറോ നല്ല ചിത്രമായി മാറട്ടെ താങ്കളിൽ നിന്നും ശ്രീകാന്തിൽ നിന്നും നല്ല ക്യാരക്ടറുകൾ മലയാളികൾക്ക് ഇനിയും കിട്ടട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു വളരെ നന്ദി താങ്ക് യു സോ മച്ച് താങ്ക് യു സോ മച്ച്